வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை. லைவ் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் பெர்னம்பி நகரில் RCMP அதிகாரி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டார். பெர்னம்பி நகரில் கத்தியால் குத்தப்பட்டதில் RCMP அதிகாரி ஒருவர் இறந்துவிட்டதாக மாகாணத்தின் பொது பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். பலியான RCMP அதிகாரி பணியில் இருந்த பெண் அதிகாரி என அமைச்சர் மேக்ஃபர்ன்வர்த் சட்டமன்றத்தில் இன்று மாலை தெரிவித்தார். இது முற்றிலும் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை எனவும் அவர் கூறினார். இந்த மரணம் குறித்த செய்தியால் தான் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பெர்னபி நகர முதல்வர் மெக்ஹோலி தெரிவித்தார். இந்த செய்தியால் வருத்தமடைவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். NDP தலைவர் ஜாக்மி சிங், கன்சர்வேட்டிவ் தலைவர் பியபாலுபியே ஆகியோரும் இந்த சம்பவம் குறித்து வருத்தம் வெளியிட்டனர். நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார மந்தநிலை குறித்து பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் நாடாளுமன்றத்தில் கடும் விவாதத்தில் ஈடுபட்டனர். இன்றைய நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, கன்சர்வேட்டிவ் தலைவர் பியபாலுபியே ஆகியோருக்கு இடையில் இந்த கடும் விவாதம் நிகழ்ந்தது. பணவீக்கத்தை மத்திய அரசு எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பது குறித்தும் இருவரும் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர். இந்த விவாதத்தில் வீட்டு வசதி திட்டங்கள் உட்பட லிபரல் அரசாங்கத்தின் மசோதாவை தடுத்ததாக பொலிவியே மீது ட்ரூடோ குற்றச்சாட்டினார். அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் கனடாவில் மந்தநிலை எதிர்பார்க்கப்படுவதாக RBC பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்த நிலையில் இன்றைய விவாதம் நிகழ்ந்துள்ளது. இலையுதிர் காலத்தில் கோவிட் மாறுபாடுகளினால் மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராவதாக கனடாவின் தலைமை மருத்துவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற சுகாதார குழுவில் டாக்டர் த்ரேசா சாம் இன்று இந்த கருத்தை தெரிவித்தார். கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் அமிக்ரோன் வகைகளின் பரிணாம வளர்ச்சியை கவனித்து வருவதாக அவர் கூறினார். ஆட்டோவாவில் இந்த வருட ஆரம்பத்தில் நிகழ்ந்த போராட்டங்களின் போது ஆண்டாரிய முதல்வர் அரசியல் காரணங்களுக்காக தனது பொறுப்பில் இருந்து விலகியிருந்ததாக விமர்சிக்கப்படுகிறது. கடந்த குளிர்காலத்தில் ஃப்ரீடம் கன்வே போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் அவசரகால சட்டத்தை உபயோகித்தது குறித்த ஆணையத்தின் பொது விசாரணை இன்றும் தொடர்ந்தது. விரைவில் பதவி விலகப் போகும் ஆட்டோவா நகர முதல்வர் ஜிம் வாட்சன் இன்று ஆணையத்தில் சாட்சியம் அளித்தார். தனது சாட்சியத்தின் போது நகரம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாகவும் போராட்டங்களை கட்டுப்படுத்த ஆரம்பத்திலேயே உதவி தேவைப்பட்டதாகவும் வாட்சன் ஒப்புக்கொண்டார். தனது பார்வையில் எதிர்ப்பு போராட்டத்திற்கு அரசாங்கத்தின் பதில் நடவடிக்கைகளும் அனைத்து மட்டங்களிலும் தோல்வியடைந்தது என்பதில் ஐயமில்லை என அவர் கூறினார். போராட்டங்களை கட்டுப்படுத்த ஒட்டாவா நகரம் மாகாண மத்திய அரசுகளுடன் எவ்வாறு தொடர்பை பேணியது என்பது குறித்தும் இந்த சாட்சியத்தின் போது புதிய தகவல்கள் வெளியாகின. லைவ் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.